Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். சிங்க் சோப் டிஸ்பென்சர் பத்தி தான் பார்க்க போறோம். எப்படி வீட்லயே செய்யலாம்ன்றத பார்க்கலாம். Friends, இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகான்ல ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து நான் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும். இது வந்து வெளியில் வாங்கினா ஒரு 200 ரூபாய் அப்படி ஆகும். இது வந்து வீட்லேயே வந்து நம்ம செலவே இல்லாமல் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து நான் ஆவின் வந்து இது மாதிரி கோவா டப்பா பெருசு எடுத்து வச்சுருக்கேன், பேஸ்ட் பாட்டில். இதில் நம்ம வந்து விம்ஜெல் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். விம்ஜெல் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த அளவில் கூடவே பாதி அளவு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாட்டிலுக்குள்ளே தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த அளவில் விம்ஜெல் இருந்ததோ அதே அளவுக்கு நான் இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்படி நல்லா வந்து கலந்து விட்டுட்டு நம்ம வந்து இந்த வாட்டர் கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜெல்லும் வாட்டரும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு தண்ணி இன்னும் வேணும்னா கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா நேரம் அந்தளவு வராது. என்கிட்ட இது மாதிரி ஏர் சிரம் பாட்டில் வந்து காலி பாட்டில் ஒன்று இருந்தது. அதோடைய இந்த ஸ்ப்ரே பண்ணுற அந்த இது போர்ஷன் மட்டும் நான் எடுத்து தனியாக வச்சுருக்கேன். இது மாதிரி வந்து உங்களுக்கு ஹேண்ட் வாஷ்லலாம் கிடைக்கும். பேஸ்ட் ஹேண்ட் வாஷ் பாட்டிலில் இருக்கிற இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுற ஸ்ப்ரே இருந்ததுன்னா நீங்கள் வந்து தனியாக எடுத்து வச்சு இது மாதிரி நீங்கள் வீட்டில் வந்து ரெடி பண்ணலாம். இப்போது இந்த மூடியில் வந்து நம்ம வந்து இந்த ஓட்டை வந்து உள்ளே நுழைக்கிற மாதிரி நம்ம ஓட்டை போடணும். இந்த பைப் வந்து நுழையிற மாதிரி ஓட்டை போடணும். அதுக்கு வந்து நான் ஆணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பைப் சைஸுக்கு. இதை வந்து நல்லா சூடு பண்ணி நம்ம ஓட்டை வந்து போட்டுக்கலாம். போட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது மாதிரி ஆணியை வந்து முனையில் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்போ சூடு பண்ண ஆணியை வந்து இது மாதிரி சென்டர் பார்ட்டில் இது மாதிரி ஓல் மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா அழுத்தி போட்டுக்கோங்க. பாருங்கள், பானையில் ஓல் போட்டாச்சு. உங்களால் ஓல் போட கஷ்டமாக இருந்ததுன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் சுற்றி வச்சு கூட கொஞ்சம் லேசாக தட்டி போடலாம். அதுலேயும் கஷ்டமாக இருந்ததுன்னா இது மாதிரி கத்தி முனையில் வந்து சூடுபடுத்தி கூட நீங்கள் போட்டு நீங்கள் ஆணி வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அந்த ரவுண்டு ஷேப்புக்கு வரணும், அதுக்காக தான் நான் ஆணி யூஸ் பண்ணுறேன். நல்லா இது மாதிரி இன்சர்ட் பண்ணி இப்போ வெளியில் எடுத்துடலாம் ஆணி. இப்போ பைப் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். பைப் வந்து இப்போ உள்ளே வந்து நல்லா நுழைச்சி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக வந்து இன்சர்ட் பண்ணணும். பாருங்கள், நல்லா அழகாக இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து லென்த்து பார்த்துக்கோங்க. இதை வந்து இன்னும் கொஞ்சம் கட் பண்ணணும். நம்ம கட் பண்ணோம்னா சரியாக இருக்கும். கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியாச்சு. திரும்ப வந்து மூடி போட்டு பாருங்கள். இந்த ஃபுல்லாக வந்து க்ளோஸ் ஆகக்கூடாது, கொஞ்சமாவது மேலே கேப் இருக்கணும். அப்போ தான் வந்து லிக்விட் இந்த பைப் வழியாக மேலே வரும். இந்த கொஞ்சம் க்ராஸாக கட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் வந்து க்ராஸாகவே கட் பண்ணியிருக்கேன், நம்மளுக்கு வந்து அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ அது மூடிக்கலாம். இப்போ நல்லா டைட்டாக மூடி போட்டு மூடிட்டு இது மாதிரி வீட்டில் வந்து எப்போவுமே யூஸ் பண்ணுற ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி அழகாக லிக்விட் வருது பார்த்தீங்களா. இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி நான் லிக்விட் வெளில எடுத்து நம்ம வந்து சாமான் வந்து ஈஸியாக தொலைச்சிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் லிக்விட் வந்து திக்காக இருந்ததுனால நான் வந்து இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நுரம் நல்லா வந்திருக்கு. இப்போ திரும்ப வந்து இது மாதிரி மூடி போட்டுட்டு நம்ம வந்து திரும்ப வந்து வாஷ் பண்ணலாம். பாருங்கள், லிக்விட் எவ்வளோ அழகாக வருதுன்னு. இது மாதிரி நீங்கள் ஸ்பாஞ்ச் போட்டு மாதிரி எடுத்து
நல்லா வந்து வாஷ் பண்ணலாம். பாருங்கள் நல்லா வந்து நம்மளுக்கு நுர வந்திருக்கு. பாருங்கள் மாதிரி ஈஸியாக வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம டிஷ்ஷஸ்லாம் வந்து ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம். இந்த சிங்க் சோப் டிஸ்பென்சர் வந்து நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஒரு ஒரு தடவை லிக்விட் வந்து எடுத்து நம்ம சின்ன பவுலில் கலந்து தண்ணியில் கலந்து நம்ம வாஷ் பண்ணுறதுக்கெல்லாம் இது மாதிரி நம்ம ஏற்கனவே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி அழகாக ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி நம்ம வாஷ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து டைம் வந்து சேவ் ஆகும், வேலையும் ஈஸியாக முடியும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் வந்து மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து இந்த இது வந்து நாப் சின்னதாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் நீங்கள் வந்து லைஃப் பாய் ஹேண்ட் வாஷில் இருக்கிற அந்த ஸ்ப்ரே இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய லிக்விட் வந்து வெளியில் வரத்துக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.